அண்ணா அது டைட்டிலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, டைட்டில் மாற்றிருக்கலாம். அவங்க டேபிள் வச்சுட்டா நானே அதுக்காக தான் வந்தேன். ஏதோ ஆறாத விஷயங்கள் இல்லை திருடர் விஷயங்கள் அந்த மாதிரி ஏதோ விஷயம் இருக்கும். ஒன்றுமே இல்லை அதுக்கு உண்டானது. அதுக்கு உண்டா லாஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் தான் அந்த டைட்டில் உண்டா கனெக்டிவிட்டி, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. பேய் படமும் இல்லை சார், பேய் இல்லை மிஸ்கின் சார் படம் அப்படின்னாலும் எல்லாருமே பேய் படம் மாதிரி கண்ணோடத்தில் பார்க்காதீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த படம் வேறு இந்த படம் வேறு இல்லை. தலைப்பு அவர் ஒரு எப்பவுமே எப்போ எந்த படத்தில் அவர் வந்து எப்பவுமே ஒரு வித்தியாசமான தலைப்பு வைப்பார். ஆனால் வந்து எதுவுமே பேய் படங்கிற இது கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட படம். பிடிச்ச காட்சிக்குனா பூர்ணா அந்த செகண்ட் அப்பில் வந்து அந்த நம்ம வீட்டுக்காரர் சாவடிச்சிருவாங்க கூட ஒருத்தன். அப்போ வந்து ஒரு அழுகு அழுவாங்க பாருங்க, அந்த சீனாக ரொம்ப இமோஷனல் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுலாம். தமிழ் மீனிங் டைலாக்லாம் கிடையாது. பெண்களுக்கு வந்து முகம் சுழிக்கலாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு இடத்துல மட்டும் வந்து டான்ஸ் மாதிரி மூவ்மெண்ட் வருது, அப்படி பார்த்தோம்னா படமே எடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற விஷயத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு மனிதன் வந்து பொண்டாட்டியை மீறி இன்னொரு காதையோடு போகிற அப்படிங்கும்போது இங்கேருந்து அங்கே விஷயம் அதிகமாக இருக்குது. அந்த செக்ஸ் அதிகமாக இருக்கும்போது அங்கே போக முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா. ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை கிடையாது. ஃபேமிலியை பார்த்தீங்கன்னாத்தான் வரக்கூடிய பசங்களுக்கு நம்ம ஒரு காதலிக்கிறியா காதலியோடு போயிரு. கல்யாணம் முடிச்சு ஒன்று பொண்டாட்டி இருக்கிற இன்னொருத்தி தேடி போவாத புரியுதுங்களா. அப்புறம் ஒன்றே அப்புறம் நானே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா நான் அந்த பொண்ணோட போயிடுவேன். இப்போ ஒரு கல்யாணமாக நான் ஒரு கல்யாணமாக ஒரு மனிதனாக இருந்தேன் அப்படின்னா பொண்டாட்டியோட போயிடுவேன். இன்னொருத்தி எதுக்கு வச்சு தேடணும். தேடும்போது பின்வளையில் என்ன வரும், மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் நம்மளால ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே. மேபி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் மீன்ஸ் நம்ம வந்து ரொம்ப செக்ஷுவலாகவோ இல்லை ரொம்ப ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறதில்ல. அதான் நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், முன்னே சொன்ன மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருப்பாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம யாரும் தப்பு பண்ணக்கூடாது. சின்ன சின்ன ஆசைக்காக சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுற நிறைய இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ நிறைய பார்க்குறோம். ஸோ அது பண்ணால் என்ன நடக்கும்ன்றது இவர் சொல்கிறார். அதான் கல்யாணத்துக்கு பின்னால் ஒழுங்காக இருக்க முடியல, ஏதோ ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், வெட்டிடலாமா, இதுதான் கேள்வி. இது நல்லா பண்ணியிருக்கான். அதுதான் இவருக்கு அதாவது கொலை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு காட்டிடுவாங்க. பட் அதுக்கு அடுத்தது கொலை பண்ணால் என்ன ஆகுன்றதை காட்டிட்டு அது பின்னாடி வந்து இல்லை கொலை பண்ணாமல் தடுக்கணுன்றது தான் அவர் அந்த சீன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா மிஸ்கின் சார் அப்போ வந்து சொல்லுவார். ஸோ நீ போய் புருஷனை காப்பாற்றுவார், அப்போ போய் அவங்க காப்பாற்றுவேன். அதுதான் சார் நானே ஏமாந்துட்டேன், என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்த்தா அது கனவு நினைக்கும் போது தான் ஐயோ அப்படி. அது மட்டும்தான் எனக்கு அது அப்படி லைவாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கு, அது உண்மையாக இருந்தால் கூட அந்த கனவுன்றது தான் முகம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வச்சுட்டு. இல்லைனா கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்த மாதிரியே இருந்தால் அப்படின்னு நல்லா இருந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை, அதாவது சாமி மாதிரி இல்லை, ஒரு இமேஜின் மாதிரி. ஜஸ்ட் அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது ஒரு ஜஸ்ட் இமேஜின். நம்ம கண்ண முன்னா இமேஜின் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆடுமோ அந்த மாதிரி ஆகுமோ நம்மளுக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இமேஜின் தான். மிஸ்கின் அவர் வர்றது அவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரப்பிரசவம் தானே. அவர் பார்க்குற ஒரு ஆடியன்ஸும் சரி சினிமா துறை சேர்ந்தாலும் மிஸ்கின் சார் வந்து ஒரு செல்லக குழந்த மாதிரி தான் எங்களுக்கு. இல்லை ஆமாம் ஆமாம் அவர் வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனால் இல்லை இல்லை கடவுள்லாம் இல்லை ப்ரோ, சும்மா ஜஸ்ட்டு மகான் 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 இல்லை சித்தர் அவர் சீரியஸாக. ஆமாம் சாமி தான் அவரு இந்த படத்துக்கு உண்டான சாமி. ஏன்னா இந்த படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணலாம் படமே சுத்தமாக வேஸ்ட். அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு, அதனால அவர் டேரக்டர் வச்சிருப்பார் போல. சரி சாமியாக தான் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த கேரக்டர் அவர் வச்சிருப்பார் போல எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு வந்துட்டு மியூசிக்ன்றது இப்போ நம்ம வழக்கமான ஒரு டோன் அல்ல அவர் மனசில் இருக்கிறது. அவர் எப்பவுமே கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவார். இன்னும் வேற மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் அவர் இருக்கிறாரு. இந்த படம் முதல் படம் பிரமாதமாக பண்ணியிருக்கேன். படத்தில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தா மியூசிக் ரொம்ப ஹைஃபையாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து மியூசிக்லாம் இளையராஜா சாங்க தான் நம்ம பார்த்து ஃபீல் பண்ணுவோம் நம்மள அறியாமலே. அந்தளவுக்கு மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சட்டமே அப்படி தான் இருக்குது இல்லைங்களா. ஒரு கல்யாணத்துலேயும் வந்து ஆணுக்கு தான் தண்டனை ஜாஸ்தியாக இருக்குது ஓகேவா. சட்டமே அப்படி தான் இருக்குது, நம்ம நாடு அப்படி தான் இருக்குது. அண்ட் அதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வருஷமாக வந்து ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு இப்போ எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து நம்ம இன்றைக்கி முன்னுரிமை கொடுக்குறோமோ அந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல தப்பில்லை. அதனால நிறையா பேர் அதை டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் வந்து இன்னும் பெண்கள் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. ஆமாம் உண்மை அப்படி தான் இருக்குது. நம்ம செய்கிற தப்பு எப்போவுமே நம்மளை சுற்றி தான் வரும். நம்ம செய்கிற தப்பு நம்ம ஆண்கள் செஞ்சுருவோம், அதான் நமக்கு அது சரின்னு போடுவோம். ஆனால் பெண்கள் செஞ்சால் அது தப்பு தப்பு தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் அது உண்மைதான், அதெல்லாம் அதை கொஞ்சம் வேறு மாதிரி காட்டிருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆன பின்னாடியுமே அவங்க தொடர்றாங்களே ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆன பின்னாடியுமே சரி நம்ம அதோட கல்யாணம் ஆவி இப்போ என்னென்னா காதல் ஒருத்தி வந்து இருக்கும்போது கல்யாணத்துக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. இன்னொரு முனை நம்ம லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்னொரு முன்னோட நம்ம வந்து டேட்டிங் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இன்னொரு முனை நம்ம வந்து எதிர்பார்க்கப்படாது. அப்படி இன்னொரு பொண்ணுங்க கூட நம்ம வந்து ஜாலியாக டேட்டிங் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் முடிக்கிறது அந்த வகையில் நல்ல இல்லை. அதை ஃபேமிலியிலேயே நான் மானே சொல்லிடுவோம்.
அதையும் மீறி இன்னைக்கு மறைமுகமாக எத்தனையோ பேர் பொண்டாட்டி உறவுக்கு வச்சுக்கிட்டு காதலி உறவுக்கு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு பின்னாடி வந்து இப்போ கல்யாணமானவர் வந்து ஒரு சமயத்தில் காதலி ரெண்டு பேரும் நேரடி பார்க்கும்போது என்ன நடக்குது, இந்த பக்கம் பொண்டாட்டி இந்த பக்கம் காதலி பார்க்கும்போது கா ஒரு ஆம்பளை இருக்கும்போது ரெண்டு பேரும் கள்ளக்காதலையும் பொண்டாட்டி நேரடி மோதும் போது என்ன பின்வலை இல்வார் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தாங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு இருக்கு படம். தேங்க்யூ. எனக்கு மிஸ்கின் டச் கிளைமேக்ஸில் வந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அவரோட சில ஷாட் நல்லா இருந்தது, அந்த ரத்தம் அந்த வலிச்சின்னு போகிறது அதெல்லாம் நல்லா இருந்தது. ரெண்டும் இல்லை, கண்டிப்பாக ரெண்டும் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கதை. நீங்கள் வந்து ஒரு 50-60 வருஷமாக தினத்தந்தியிலையும் இதுலேயும் படிக்கிற துண்டு பேப்பரோட கதை தான், இல்லைன்னா பிட்டு படத்தினோட கதை தான். நம்ம எல்லாம் வந்து தப்பாகவே பார்க்குற, தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குற ஒரு விஷயத்தை வேறு ஒன்றா பார்க்க வச்சிருக்கு. இப்போ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள யாரும் வெறுக்க மாட்டாங்க. இந்த படம் பார்க்கும்போது மனுஷங்க, அவங்க சாதாரணமானவங்க, அவங்களுக்கு தப்பு செய்கிற அந்த இது சாதாரணமாக வரும். அதே அந்த ஆண் செய்யும்போது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் திரும்பி வந்தால் அவனை மன்னிச்சிடலாம். ஒரு பொண்ணு செஞ்சேன்னா இது அதுக்கு நடுவில் தான் இவங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கிறாங்க. அந்த கதையை வந்துட்டு எப்படி சொல்லணுமோ அதை பிரமாதமாக பண்ணுறாங்க. இல்லை எனக்கு அது அந்த விஷயத்தை என்னால் கரெக்டாக சொல்ல தெரியாது. ஏன்னா அது வந்து இது எந்த மாதிரி மனநிலையை தோற்றுவிக்கோங்கிறத பொறுத்து. இது வந்து நீண்ட காலம் இருக்கும் படம், பேசப்படும். இதை நிறைய பேர் பேசுவாங்க, விவாதிப்பாங்க. நிச்சயமாக ஒரு கான்ட்ரவர்சி கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் வருது, சவன் வருது, ஒரு வாரம் ஓடுது, அப்படியே போகுது. அதை விடலாம் இது வந்து ஒரு விவாதத்தை கொண்டு வர்றதுன்னு சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போவே என்னை 10 பேர் கேட்டான், அதுவா இதுவா இப்படியா அப்படியா அப்படின்னு. நல்லா ரிவ்யூ எப்படி? ஐ திங்க் நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு நினச்சேன். நான் சரி காலையில் எவ்வளோ தூரம் க்ரௌட் இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். சர்ப்ரைசிங்லி நிறையா க்ரௌட் இருக்குது. நான் வெரி ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 2-3 மடங்கு ஜாஸ்தியாக க்ரௌட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே லேக், கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் படம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே குறைதான். செகண்ட் ஹாப்பில் வந்து தான் படமே நல்லா போகுது. ஓகே தான் படம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கலாம் கதையை. ஃபஸ்ட் ஆப்பில் கிளாமர்லாம் காட்டியிருக்காங்க. கிளாமர் காட்டுறது ஒரு இருக்குது, அதை நம்ம ரசிக்கணும். அந்த கிளாமர்லேயும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் தான் வருது.